रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां स्वदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् योनिक्यमच्छिदपदाम्बुजैर्वरुक्वव्यामोहतत्सदितराणि प्रणाय मेने तद्गुरोर्भगवतोऽस्य नैकसिंहोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मुद्रा भूतं सरस्य महदाश्रय भट्टनाथ श्रीभक्तिकारकुलशेखरयोगिभागवान् भक्तान्द्रेण पुरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्करांकुशमणिं प्रणतोऽस्मि नित्यं भक्त्वामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थी शतकोपवाङ्मयं सहस्रशाकोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழிநாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாருமேதும் குறைவிலேன் என்று சரகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரா சடகோபன் சென்றவள் வேதம் தரிக்கும் பேராறு உள்ளம் பெறும் கோடை மதுலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இகத்தாய் ராமானுசன் இத்த விரை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருபெயர்கோன் யாழி மிகை வேதத்தியல் ஸ்ரீமன்னாச முனீந்திரவம் செய்யசிகா டப்தீந்து தத்வேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருபேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகசாத்மயா சுதிஹிர சூரியுக்த காரக்கிரமாது யாபுர்வன் நிகமாந்தரப்பணமு நிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடனாச்சாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபதூப்தே சஹஸ்ரஷட் சங்க்யக பாஷ்யகாரம் சடாரி நாமானம் அஹம் பிரபத்யே. ரொம்ப மகான்களாகவும் பகவத் அனுபவ நிஷ்டர்களாகவும் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் இன்னும் பெரிய பக்தர்களான பிரஹ்லாதன் முதலியவர்கள் இவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் மற்ற பேருக்கு புரியாது. பாகவதர்கள் அருளிய வார்த்தை புரியும்னா பகவத் வாசனை கொஞ்சமாவது இருக்கணும், இல்லாட்டா அவர் சொல்றதுக்கு விபரீதமா அர்த்தம் சொல்லுவார், அப்படின்ட்டா சொல்லதையே வேண்டாம் அப்படின்னு விட்டுடுவார். பிரஹ்லாதன் சாதிச்சார் சர்வதத்வாத் அனந்தஸ்ய சயேவாகம் அவஸ்திதா மத்தஸ்தர்வம் அகம் சர்வம் மை சர்வம் ஜனார்தனே என்பதாக நானே ஜனார்தனன் என்று சொல்றார், என்னிடமே லோகங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறார். இதுக்கு யார் எப்படி வியாக்கியானம் பண்ணுவார்? பிரஹ்லாதன் சொன்ன இந்த வார்த்தை இதுக்கு யார் எப்படி வியாக்கியானம் பண்ணுவார்கள் என்று பார்த்தால் அவரவர்கள் அவரவர்கள் மனசிலே தோன்றபடியாக வியாக்கியானம் பண்ணி கொண்டிருப்பார்கள். நானே பகவான் அப்படின்னா அப்ப ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு என்பதாக ஒரு வியாக்கியானம், ஔபசாரிக பிரயோகம் இது என்பதாக ஒரு வியாக்கியானம். இப்படி எல்லாம் இருக்கும்போது நம் ஆச்சாரியர்கள் அது மாத்திரம் இல்லாமல் பராசரர் வியாசர் முதலான மகரிஷிகள் எல்லாருமே இதனுடைய சரியான தாற்பயத்தை எடுத்து சொல்கிறார்கள். நானே அனந்தன், நானே ஜெகந்நாதன், நானே ஜனார்தனன் என்பதாக பிரஹ்லாதன் சொன்னார்னா தனக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவானை சொல்றார். தன்னை சொல்லும் போது தனக்குள்ளே அந்தரியாமையா இருக்கிறோன்னு விட்டுட்டு சொல்ல முடியாது. அதாவது நான் அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜீவாத்மாவை சொல்றோம். இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவாத்மாவை அந்த இடத்துல சொன்னதா சொன்னோம்னா
அப்ப சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னு கேட்ட உள்ள இருக்கார் அவரும் ரூபத்தில் அந்தர்கதமா இருக்கார், அதனால நாமத்திலையும் அந்தர்கதமா இருக்கார் அப்படின்னு ஆசீர்வாட வியாக்கியானம். இதை சாஸ்திர திருஷ்டியா அப்படின்னு சொன்னார் சூத்திரத்துல. இதுக்கு சாஸ்திர திருஷ்டின்னு பெயராம். சாதாரண நம்மளுடைய திருஷ்டி இல்ல, சாஸ்திர திருஷ்டியா விவகாரம் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதிரி சொல்லுவார்கள். அந்த ரீதியில சுவாமி நம்மாழ்வார் அவளுக்கு செய்யும் பாசுரங்களுக்கெல்லாம் சரியான அர்த்தம் என்பது சம்பிரதாயத்திலேதான் கிடைக்கும். மேலோட்டமா பாசுரங்கள் பார்க்கிறவர்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும், இல்லையா? அவர்கள் இஷ்டம் போல வியாக்கியானம் பண்ணுவார்கள். என்ன அப்படின்னா, திருவாயுமையும் மொத்தத்தையும் சொல்லிட்டும் சிவன் மேலே சொன்ன 1000 பாட்டு என்பதாக சாதிக்கிறார், பிரம்மாவை பற்றி சொன்ன 1000 பாட்டு என்பதாக சாதிக்கிறார். திருவாயுமை 1000 பெருமாளை பற்றி தானே, அப்போ பிரம்மாவை பற்றி சொன்னதாக எப்படி ஆகும்? அவாவரச்சூர் அரியை அயனை அரணை அலற்றி அவாவற்று வீடு பெற்ற குருகூர் சடகோபன் என்று சொல்லும் போது எந்த அர்த்தத்தில் சொன்னார் அப்படின்னா, அரிக்கு அந்தரியா அரியான பகவான், அரணுக்கு அதாவது சிவனுக்கு அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவான், பிரம்மாவுக்கு அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அம்மாழ்வார் அந்த திருஷ்டியிலும், அது மாத்திரம் இல்லாமல் அந்த திருஷ்டியிலும் அள்ளி செய்கிற பாசுரங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கோம். கடந்தாலும் செய்தேனும் யானே என்னும் என்பதாக ஆரம்பித்து, அது மட்டும் இல்லாமல் இவர் அனுகாரம் பண்ணுகிறார் கிருஷ்ணனை தானே. அனுகாரம் பண்றபடினாலே கிருஷ்ணன் சொல்ற வார்த்தை எல்லாம் இவர் வாயிலில் வரும். அப்போ விபரீதமான அர்த்தம் சொல்லாமல் விசிஷ்டாத்வைத ரீதியிலே நேரடியாக அர்த்தம் சொல்லணும் என்பதாக ஆச்சாரியர்கள் அழகாக சாதித்திருக்கார். இந்த பாசுரம் அப்படி ஒரு பாசுரம், அழகான பாசுரம். உரைக்கின்ற முக்கண் பிரான் யானே என்னும், உரைக்கின்ற திசைமுகன் யானே என்னும், உரைக்கின்ற அமரரும் யானே என்னும், உரைக்கின்ற அமரருகோன் யானே என்னும், உரைக்கின்ற முனிவரும் யானே என்னும், உரைக்கின்ற முகில்வன் அநேரக்கொலோ, உரைக்கின்ற உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன், உரைக்கின்ற என் கோமளவன் கொடிக்கே. சாஸ்திரங்களிலே மிக முக்கியமாக சொல்லப்பட்ட சிவன் சிவபெருமான் நான்கார். சாஸ்திரங்களிலே அவனை காட்டிலும் முக்கியமாக சொல்லப்பட்ட நான்முகனும் நான் தானே. இன்னும் சாஸ்திரங்களிலே சொல்லப்படுகிற தேவர்கள் எல்லாரும் நான் தான். அந்த தேவர்களுக்கு தலைவராக இந்திரன் என்ற பெயரிலே இருக்கக்கூடியவனும் நான் தான். மிக முக்கியமான சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட மனு முதலான மகரிஷிகள், அந்த மகரிஷிகளும் நான் தான் என்றெல்லாம் என் பெண் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இவளிடம் அந்த அழகை உடைய முகில் வண்ணனான எம்பெருமான், கார்மேக அழகை உடைய எம்பெருமான் வந்து ஆவேசம் செய்தானோ, நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன், எம்பெருமானியே எப்பொழுதும் உரைத்துக் கொண்டிருக்கிற என் கோமள ஒன் கொடிச்சி, என் பெண்ணுக்கு அவளுடைய திறம் என்ன என்பதை பற்றி நான் உங்களுக்கு உலகத்திற்கு என் சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன் என்பதாக தாயார் பாசுரங்க. சகல தேவர்களும் நானே என்று ஆழ்வார் சொல்லுகிறார். இந்த பிள்ளைகள் ஒரே வரையில் சொல்லிட்டேன், ஜெகத் பிரதானராக சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிற சதுர்முக பிரமுகரும் நான் இட்ட வழக்கு என்னான் என்றால், உரைக்கின்ற முக்கன் பிரான், உரைக்கின்ற திசைமுகன் அப்படின்னு இருக்கு. உரைக்கின்றன சாஸ்திரத்திலே உரைக்கின்றன்னு அர்த்தம். அதாவது சிவபெருமானுடைய மகிமையை சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் நிறைய இருக்கு, லிங்க புராணம் சைவ புராணம் முதலானதெல்லாம். அதுல பிரசித்தரா அவரை சொல்லி இருக்கிறபடினால்தான் சிவனுடைய பக்தர்களாக அநேகம் பேர் இன்னைக்கும் இருக்கா, புராணங்கள்ல சொல்லியிருக்கபடினால. அப்படி ரொம்ப முக்கியமானவராக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட சிவபெருமான், அதே மாதிரி உரைக்கின்ற திசை முகன் நான்முகன், நாலு திக்கிலும் நாலு முகம் இருக்கக்கூடியவர், அவரையும் சாஸ்திரத்துல பெருமானமா சொல்றது, சிவபெருமானுக்கே அப்பன் அவர்தான் அப்படின்னு சொல்றது. அதனால
அப்படிப்பட்ட நான் முகனும் நானே உரைக்கின்ற முக்கன் பிரான் யானே என்னும் யாழ்வார் சொல்லும் போது உரைக்கின்ற அப்படின்னா அந்தந்த சாஸ்திரங்களிலே முக்கியமாக சொல்லப்படக்கூடிய முக்கன் பிரான் அப்படிங்கிற பிரான்னா உபகாரகன் அர்த்தம். சிவனாலே நமக்கு என்ன உபகாரம் அப்படின்னா நமக்கு இல்லாட்டா கூட சிவ பக்தர்களுக்கு பெரிய உபகாரம் இருக்கு. அவர்கள் சிவபிராண்டம் கேட்டு பல பலன்களை வாங்கிக் கொள்கிறார்கள் அப்படித்தானே சாஸ்திரம் சொல்லியிருக்கோம். அதனால அவர் உபகாரகன், மூன்று கண்களை உடைய பரம உபகாரகனான சிவபெருமான். ஒரு சமயம் தேவர்கள்லாம் பார்க்கடலை கடைந்த போது அதுலேருந்து விஷம் வந்தபோது வேற சிவன் கிட்ட தான் போனான், அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு. அவர் பிரான், அவர் உபகாரகம் பண்ணுவார் அப்படின்னு அவர்கிட்ட தான் போனான். இந்த சம்ஹாரம்னு ஒன்று தூங்கிச்சுக்கோங்க, சம்ஹார மூர்த்தி காலில் விழுந்தா சரியா போயிடும் அப்படின்னு ஒரு எண்ணம் உண்டு. இப்ப கூட நவகிரகங்கள் தொல்லைன்னா வந்திருக்குன்னு இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, தான் நவகிரகங்கள் காலிலேயே விழுறான். உமக்கு சனி சனி இருக்கக்கூடிய இடம் சரியாக இல்லை, கஷ்டம் வரும், அதனால என்ன பண்ணணும் கேட்டா சனீஸ்வரன் ஒருத்தர் இருக்க அவர் கோயிலுக்கு போய் பிரதட்சணம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னா உன்னே எல்லாரும் அங்க போறான். இது ஒரு வழி, வேதத்திலே இந்த வழி சொல்லியிருக்கான். அதாவது என்ன கேட்டா சாட்சிக்காரன் காலில் விழுந்த காற்று சொந்தக்காரன் காலில் விழாமல் ஒரு பழமொழி. அந்த மாதிரி யாருக்கிட்டே நமக்கு ஆபத்து வருமோ அவா காலையே விழுந்துட்டோம்னா ஆபத்து வராமல் பிடிச்சு விடலாம். சனீஸ்வரனை சேவிக்கிறவர்கள்னா இந்த சனீஸ்வரன் சாட்சாத் பகவான் அப்படின்னு நினைச்சு சேவிக்கிறார். அவர் ஏதாவது நமக்கு ஆபத்து பண்ணிட போறவரோன்னு பயம் உண்டு, என்ன பண்ண வேண்டாம் மா ஹிகும் தீஹின் வேதத்தில் வரும், மாமா ஹிம் தீஹி என்ன ஹிம்சை பண்ண வேண்டாம்னு சொல்றான், அதுக்காக தான் சேவிக்கிறார். அவரும் அவளுக்கு உபகாரம் பண்ற. அந்த மாதிரியாக சம்ஹார மூர்த்தியா இருக்கிறபடினால இந்த விஷம் வந்து சம்ஹாரம் பண்ண வந்திருக்கு இல்லையா, அதனால நேரம் அவர் காலில் போய் விடறான், அவருக்கு தெரியாமல் வந்திருக்காது. அவரும் பிரானானபடினாலே உபகாரகன் ஆனபடினாலே அந்த விஷத்தை தாம் வாங்கி கொண்டு தேவர்களை எல்லாம் காப்பாற்றி கொடுத்தார் அப்படின்னு புராணத்தில் இருக்கு. ஆக இந்த மாதிரியான பெருமைகள் பல உடையவர். அவரை பிரான் சொன்னது அவருடைய பக்தர்களுக்கு அவர் உபகாரகனாக இருக்கார் என்கிற வழியினாலே. உரைக்கின்ற முக்கன் பிரான் யானே என்னும் அந்த சிவபெருமானும் நான் தான் கிருஷ்ணன் சொல்றான். வேதம் சொல்றது சத்பிரம்மா சசிவ சேந்திர பிரம்மாவும் அவனே, சிவனும் அவனே, இந்திரனும் அவனே அப்படின்னு சொல்றது இல்லையா, அதுதான் இந்த பாகவதத்தில் இருக்கு. அதனால அந்த பகவத் பாவத்திலே ஆழ்வார் இருக்கிறபடினாலே நானே அப்படின்னு சிவபெருமானும் நானேன்னு சொல்லுகிறார். அது மாதிரி உரைக்கின்ற திசைமுகன் அந்த சிவனுக்கும் தந்தையாக சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிற சத்துர்முக பிரம்மா என்னன்னாலும் ஒருபடி வசத்தி, ஏன்னா பிதா ஆயிட்டார், அவர் புத்திரர் தானே, அதனால இவரையும் விட்டுவிட முடியாது. அப்படி சாஸ்திரங்களிலே பிரதானமாக ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னும் ஜெக சிருஷ்டி பண்றவன் என்னும் சொல்லப்படக்கூடிய சதுர்முக பிரம்மாவும் நான் தான் அப்படின்னு சொல்லுகிறாராம். அடுத்து உரைக்கின்ற அமரரும் அப்படின்னா தேவர்கள், தேவர்கள்னா தக்ஷ பிரஜாபதி முதலானவர்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். என்ன கேட்டா அவள்லாம் லோக சிருஷ்டி பண்றதாக சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கு. அப்போ உரைக்கின்ற அமரரும் யானே என்னும் அந்த தேவர்களும் நான் தான். உரைக்கின்ற அமரர்களும் யானே என்னும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இந்திரன் அவனும் நான் தான். சப்ரம்மா சசி வசேந்திரஹா அப்படின்னு தேவேந்திரன். அது மாத்திரம் இல்லாமல் உரைக்கின்ற முனிவரும் யானே என்னும் இந்திரனை பத்தி விசேஷமா சொல்றது எனக்கு இருந்திரப்பது தராதேரத்துல இந்திரனை பத்தி நிறைய மந்திரங்கள் உண்டு. விஷ்ணுவை பத்தி கூட மந்திரம் குறவு, ஆனா இந்திரனை பத்தி நிறைய உண்டு. அதனாலதான் அந்த காலத்துல இந்த சம்பிரதாயம் இல்லாமல் ரிசர்ச் பண்றதாக்கா இல்லையா, அவன் என்ன எழுதியிருக்கான்னா முதல்ல வேத காலத்துல இந்திரன் தான் பிரசித்தமா இருந்தார், அப்புறம் புராண காலத்துல விஷ்ணு பிரசித்தமானார் அப்படின்னா புராணங்கள் தான் விஷ்ணுவை உயர்த்தி சொல்லுகிறது. வேத காலத்துல இந்திரன் தான் உயர்ந்த தேவதையாக இருந்தான், இந்திரனாலே ஐஸ்வர்யம் உள்ளவன் அர்த்தம், அவன் தான் உயர்ந்த தேவதையாக இருந்தான் அப்படின்னு அவன் ஒரு ஆராய்ச்சி பண்ணி எழுதினான். காரணம் என்னன்னு கேட்டா நிறைய சூக்தங்கள் இந்திரனை பத்தி, நிறைய யாகங்கள் இந்திரனை குறிச்சு எல்லாம் இருக்கு. அப்போ அதான் உரைக்கின்ற அமரர் கோன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா சம்பிரதாயத்தில் வந்தபோது
இந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் விஷ்ணுவையும் சிவனையும் உசர்த்தி சொல்றது, ஆனா வேதத்தில் பார்த்தா இந்திரன் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புராணங்களும் இதிகாசங்களும் வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்றது, அப்படி இருக்கும் மாத்தி எப்படி சொல்ல முடியும்? வேதத்தினுடைய அர்த்தம் எல்லாருக்கும் புரியாமல் இருக்கும்போது புரிய வைக்கிறதுக்காக வந்தது தானே இதிகாச புராணங்கள். அதனால இதிகாச புராணங்கள்ல விஷ்ணுனுடைய பாரம்பரியம் சொன்னா வேதத்திலையும் விஷ்ணுனுடைய பாரம்பரியம் தான் சொல்லியிருக்கு. இந்திரனை பத்தி நிறைய சொல்லியிருக்கலாம், ஏன்னா இந்திரனை குறித்து யாகம் நிறைய இருக்கலாம், இவருக்கு பத்து யாகம் இருக்கு, அவருக்கு அஞ்சு யாகம் இருக்கு, அதனால அவர் பெரியவர் அப்படின்னு தான் பண்ண முடியாது. என்ன என்ன கேட்டா, அகமுகி சர்வ யஜ்ஞானம் போக்தாச பிரபுரேவிட்டே, பகவான் தானே இந்திரனுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்து யாகத்தினாலே ஆராதிக்கப்படக்கூடிய தன்மையை கொடுத்து தேவத்தை ஆக்கினது. அதனால அப்படி இருந்தாலும் அது பகவானுடைய பெருமையை தான் சேரும். இந்திரனுக்கு என்ன பெருமையோ, சிவனுக்கு என்ன பெருமையோ, எல்லாமே உண்மையான முறையிலே நேர்மையான முறையிலே பார்த்தோம்னா பகவானை தான் சேரும். இந்த இடத்துல அமரரும் சொல்லும்போது தக்ஷ பிரஜாபதியும் இவரான தேவர்கள் சொன்னாலும் ஒரு பட்சம், இல்ல சர்வ தேவர்களையும் சொன்னார் அப்படின்னு ஒரு பட்சம். அமரருக்கோன்னு சொல்லும்போது இந்திரன் அப்படின்னு தான் சொல்லிட்டான். என்ன கிரீந்திர தரஹா, இந்திரனே உன்னை காட்டிலும் உயர்ந்தவர் யாரும் கிடையாது, வேறமே எடுத்துக்கிறது ஒரு பிரசித்தி அவருக்கு இருக்கு. அது அப்படிப்பட்ட இந்திரனும் நான் தான். அந்த மாதிரி உரைக்கின்ற முனிவரும் யானே என்னும் எத்தனை ரிஷிகளை பற்றி வேதத்தில் சொல்லியிருக்கு, மனுவை பற்றி சொல்லியிருக்கு, அசரை பற்றி சொல்லியிருக்கு, சகோவாசம் வியாசப்பாரா சரியான் மனு பற்றி எத்வைக்கின் மனுரவதத்து மனு ஒரு ரெண்டு ரிக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த. ஆனால் வேதம் கொண்டாடு மனுவே சொல்லிருக்காரு ரொம்ப விசேஷமானது என்ன வேதம் சொல்லுது. அதனால அப்படி வேதத்திலேயே ரிஷி அப்படின்னு சொல்லியிருக்கான். ரிஷினா அசீந்திரிய தர்சி, நமக்கெல்லாம் தெரியாததையெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள், முக்காலத்தையும் பார்க்கக்கூடியவர்கள். அது ரிஷி நாம ரிஷித்வம் அப்படின்னு வேதத்தில் வரும். ரிஷின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா ரிஷி தர்சனாக நாம பார்க்க முடியாது, அவர்கள் பார்க்கிறார்கள், அதனால ரிஷின் பெயர். ரிஷித்ய பிரவீத் ஹே ரிஷேன்னு கூட்டா. ஒருத்தர் என்ன பண்ணார் கேட்டா, மந்திரத்தை சொல்லியே அக்னியை வரவிச்சுட்டார். ஈரமான ஒரு மரக்கட்டையில அக்னியுடைய மந்திரத்தை சொல்லி அக்னியை வரவிச்சுட்டார். உடனே அவர் பார்த்து நீர்தான் ரிஷி அப்படின்னு சொன்னாலும். அப்படி எத்தனையோ மகரிஷிகளுடைய திருநாமங்களும் வேதத்துல இருக்கு. பொதுவாக ரிஷி அப்படின்னு பல இடத்துல சொல்லியிருக்கு. அப்படி வேதத்திலே சொல்லப்பட்ட ரிஷிகளும் நான் தான். எல்லாம் பகவான் சொல்ற எல்லாமே நான் தான் சொல்ற மாதிரி பகவத் பாவத்துல இப்ப ஆழ்வார் அவளை செய்கிறார். இந்த பிள்ளான் வந்து மொத்தத்தை சேர்த்து ஒரே வரையில் சாதிக்கிறார். ஜெகத் பிரதானராக சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிற சதுர்முக பிரமுகரும் நான் இட்ட வழக்கு என்னான் என்றாய். நான் முதன் முதலாக வேதத்திலே சொல்லப்பட்டவர் எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்றார். மொத்தத்தையும் ஒரே வரையில் சாதிக்கிறார். ஆனா இதுல ஒரு வேடிக்கை இருக்கு. ஆழ்வார் சொல்லுக்கு முதல்ல முக்கன் பிரான் அப்படிங்கிற ரெண்டாவது திசைமுகன்னு சிதர்முகன் சொல்ற. இப்போ பிள்ளானும் அதை அனுசரித்து சிவனுடைய நாமத்தை தான் முதல்ல சொன்னோம். ஜெகத் பிரதானராக சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிற சிவன் முதலானவர்களும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நிஷ்மன் விட்டுடுற ரெண்டாவது சொன்ன பிரம்மா வருத்த உரைக்கின்ற திசைமுகன் யானே இன்னும். ஏன் என்ன காரணம்னு கேட்டா, சிவனுக்கும் பெரியவராக ஒருத்தர் இருக்க லோகத்துல எல்லாருமே தேவர்கள் அப்படின்னாலே உயர்ந்தவர்கள் எல்லாருக்கும் மனுஷர்களுக்கு தெரியும். பல தேவர்களுக்கு பூஜை எல்லாம் உண்டோ, வருணனுக்கு பூஜை உண்டு, அக்னிக்கு பூஜை உண்டு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்தந்த மந்திரங்களை சொல்லி நவகிரக பூஜை பண்ற மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அஷ்டம் கும்பே வருணம் ஆவாகயானி அப்படின்லாம் சொல்றான். வருண ஆவாகனம் பண்ணி பூஜிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இந்த தேவர்கள் எல்லாவரை காட்டிலும் இந்திரன் உயர்ந்தவனும், அந்த இந்திரனை காட்டிலும் சிவன் உயர்ந்தவனும், அவரை காட்டிலும் பிரம்மா உயர்ந்தவர் அப்படின்னும் எல்லாருக்கும் தெரியும். சிவனையே படைத்தவர், சிவனுக்கு தந்தையானவர், அதனால உயர்ந்தவர் அப்படின்னு அவா சொல்ற கணக்கில் வச்சு பார்த்தா கூட பிரம்மா தான் முதல்ல வரணும். அதனால முதல்ல பிரம்மாவை சொல்லி பிரம்மா முதலானவர்கள் அப்படின்னா அப்ப சிவபிரான் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்ற. சுவாமி தேசிகன் கூட பிரம்ம ருத்ரேந்திர பாவாத் அப்படின்னு சொல்ற இந்த பாட்டுக்கு தாற்பயத்து சொல்லும்போது பிரம்ம ருத்ர இந்திர பாவாத்,
இங்கேயும் முதல்ல பிரம்மாவை போட்டிருக்கார் புள்ளான ஆசிரியத்தில், முதல்ல சிவனை தானே சொல்லணும். ஏன் அப்படின்னா இதுதான் கணக்கு, சிவனை காட்டிலும் பெரியவராக சாஸ்திரங்களிலே உரைக்கின்ற சொல்லப்படுகிறார் விஷயோகன் யானையே என்னும் என்பதாக. இவர்களை எல்லாம் பற்றி வேதம் சொல்லும் போது யதார்த்தமான நிலையிலே அவர்களுடைய பெருமைகளை எடுத்துச் சொல்லும். சில இடத்துல அவர்களை ஸ்தோத்திரம் பண்ணுவதாக இருக்கும். இந்திரனை உன்னை காட்டிலும் உயர்ந்தவன் கிடையாதுன்னு சொன்னா அது ஒரு ஸ்தோத்திரம், எவையின வேதத்தையும் வரும் வேதத்துல ஸ்தோத்திரம் பண்றான்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. இதுக்கு அப்படியே மொத்த தாத்பரியத்தை எடுத்துக்க வேண்டாம், சௌத்தி ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ருத்ரனை பற்றி ஒரு மந்திரம் இருக்கு, அருகன் விபர்ஷிதாயதா நிகந்த அருகன் நிஷ்டைங்க ஜதம் விஸ்வரூபம் அருகன் நிகந்தய தேவி சமபுவம் நவா ஓஜியோ ருத்ரத்வதஸ்தி. ருத்ரனை உன்னை காட்டிலும் பலவான் யாருமே கிடையாது அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம் இருக்கு. இதை வச்சு கேள்வி கேட்கிறார், இப்படியே மந்திரமே சொல்லியிருக்கேன், உன்னை காட்டிலும் பெரியவர் யாரும் கிடையாது, உன்னை காட்டிலும் சக்தியிலே உயர்ந்தவர் யாரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன்னா அவன் தேசியம் சாதித்த இந்த மந்திரத்துக்கு வேதத்திலேயே வியாக்கியானம் இருக்கு. பிராமண பாகம்னு ஒரு பாகம், அதுல வியாக்கியானம் இருக்கு. அந்த வியாக்கியானத்துல என்ன பண்றா, ஸ்தௌத்ய எவையில மேதது இந்தனை பத்தியான ஸ்தோத்திரம் இது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸ்தோத்திரம் இதுன்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா உயர்ந்ததாகத்தான் சொல்லணும், தாழ்ந்ததை சொல்லக்கூடாது. ஏதோ கொஞ்சம் படிச்சிருந்த பண்டிதரா இருந்தாச்சுக்கோங்க, அவர் சபை நடுவில் ஸ்தோத்திரம் பண்ணும்போது மகாபண்டிதர் அப்படின்னு வாங்க, ஒருத்தர் மகாபண்டிதரா இருந்தா மகா மகாபண்டிதர் அப்படின்னு வாங்க. உள்ளதை சொல்லாமல் ஒருபடி மேல போய் சொல்வது ஸ்தோத்திரத்துல வழக்கம். ஸ்தோத்திரம் நாம சதாமனந்தி கவையாக சாதிக்கிறார், ஸ்தோத்திரம்னா அப்படி அதிகப்படி சொல்றதுதானே ஸ்தோத்திரம். அதனால இந்திரனை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வேதம் சொன்னதுதான் தவிர வேற அர்த்தத்தை எடுத்துக்க வேண்டாம், வேறவே எடுத்து சொல்றது சௌத்தி ஏழையின வேட்டத்தில் இந்த ஸ்தோத்திரம் இது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதனால வேதத்திலே இந்திரன் சிவன் உதாரணம் பற்றி சொல்றது அவர்களுடைய பக்தர்களுக்காகவும், அவர்களை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுடைய அவர்களுக்கு சேர்ந்து பலன்களை வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்காகவும் சொன்ன விஷயம். இவாளுக்குள்ள அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பரமாத்மா தான் பரம பிரதானமானவன் அப்படின்னும் வேதமே எடுத்து சொல்றது, புராணங்களும் எடுத்து சொல்றது. அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹ, தேவர்களே அக்னி தாழ்ந்தவன் விஷ்ணு உயர்ந்தவன். விஷ்ணு ஏன் உயர்ந்தவர்னா எல்லா தேவர்களுக்குள்ளும் அந்தரியாமியாக இருக்கிறபடினாலே, எல்லா தேவர்களையும் தேவர்களாக ஆக்கிறபடியினாலே விஷ்ணு உயர்ந்தவர். அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமஹ அப்படிங்கிறது யஜுர்வேதத்துல ருக்வேதத்துல பல இடத்துல இருக்கு இந்த வாக்கியம். சூத்திரத்துல வைகாந்த சூத்திரத்துல இருக்கு இந்த வாக்கியம். அதனால இப்ப எம்பெருமானே இந்த தேவர்களுக்குள்ளே அந்தரியாமியா இருக்கிறபடினால எம்பெருமான் என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே இவர்தான், பிரம்மாவும் பகவான் நாராயணன் தான். பிரம்மா நாராயணா சிவச்ச நாராயணா சக்கரச்ச நாராயணா அப்படின்னு நாராயண உபனிஷத்து எல்லாமே நாராயணன் தான் சொல்லும் போது, நாராயண பாவத்திலே ஆழ்வா இருக்கிறபடினாலே எல்லாமே நான் தான் அப்படின்னு சொன்னார். தாயார் சொல்லுகிறாள், என் பெண் இப்படி எல்லாம் சொல்லுகிறாளே, உரைக்கின்ற முகில்வண்ணன் ஏறக்குழு, ஒருவேளை முகில்வண்ணன் வந்து இவள் மேல் ஏறிதான், அதாவது ஆவேசித்தான், அவனும் உரைக்கின்ற முகில்வண்ணன் அவரைக்கின்ற அவனை பத்தியும் சொல்லிட்டே இருக்கான், வேதத்திலையும் சொல்லியிருக்கு. எல்லாரும் பத்தியும் தான் சொல்றது, சிவனுக்கும் சொல்லச்சு உரைக்கின்றன உரைக்கின்ற முக்கன்றான், பிரம்மாவை சொல்லச்சு உரைக்கின்ற திசை முகன், இந்திரன் சொல்லச்சு உரைக்கின்ற அமரர் கோன் அப்படின்னா எல்லாமே சாஸ்திரம் சொல்ற மாதிரி முகில்வண்ணன் பகவான் இருக்காங்களோ அவனை சொல்லிச்சு உரைக்கின்றன் சொல்லியிருக்கேன். இப்படி எல்லாரும் சமமாக எல்லாருக்கும் உரைக்கின்ற உரைக்கின்ற போட்ட வித்தியாசம் தெரியாது இல்லைன்னு அழகா ஒரு வியாக்கியானம் சாதிக்கிற. கால தத்துவம் உள்ளதனையும் பேசினாலும் பேசி முடிக்க ஒண்ணாத அழகை உடையவன் ஆவேசித்தானோ, முகில்வண்ணன்னா அழகானவன் அர்த்தம், உரைக்கின்றன எல்லாரும் சொல்லிட்டே இருக்கலாம். இன்னும் பெருமானுடைய அழகை அன்னைக்கு பேச ஆரம்பித்தவர்கள் பிரம்மா முதலானவர்கள் இன்னும் நித்திசூரிகள் எல்லாரும் பேசிண்டே இருப்பார், எத்தனை பேசினாலும் முடியலையாம். அதனால உரைக்கின்ற ஒரு முடிவு இல்லாதபடினாலேயே சொல்லிக்கொண்டே இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இவர்களுக்கெல்லாம் எத்தனை காலம் சொன்னாலும்
காலதத்துவம் உள்ளதனையும் பேசினாலும். காலதத்துவத்தை எடுத்து பார்ப்போம், எடுத்து பார்த்தனா இன்னைக்கு, அதுக்கப்புறம் நாளைக்கு, அதுக்கப்புறம் அடுத்த வாரம், அதுக்கப்புறம் அடுத்த மாசம், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம், அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த யுகம், அதுக்கப்புறம் அடுத்த கல்பம், அப்படி அதுக்கு அடுத்த கல்பம், அடுத்த வருஷத்துக்கப்புறம் நீ ஒன்னாலே எவ்வளவு கணக்கு முடியுமோ அவ்வளவு கலெக்ட் பண்ணி முடிச்சாலும், அந்த காலத்திலையும் பேசினாலும் பரமாத்மாவுடைய பெருமையை பேசி முடிக்க முடியாது. அதனால எப்போதும் எல்லாரும் உரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன முடிவில்லாத அப்படின்னாவசித்தவம் அச்சிதம் நமாமி பாகவதம் தமகம் அஜசக்கர சங்கராத்மீகி. பிரம்மா, இந்திரன், சங்கரன் முதலானவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி இன்னும் முடிக்கலையா, பண்ணிட்டே இருக்கா. தூரவசித்தவம், அதனால உரைக்கின்ற முகில்வண்ணன் ஏறக்குழு, உரைக்கின்ற உலகத்தீர்க்கு என் சொல்லுகேன், உரைக்கின்ற என் கோமளவன் கொடிக்கே. என்னுடைய பெண்ணும் உரைக்கின்ற கோமளவன், கோமள கொடி அப்படின்னா மிருதுவாக அழகாக இருக்கக்கூடியவர்கள். உரைக்கின்ற அவர் எப்பொழுதும் எம்பெருமானையே பேசிட்டு இருக்கக்கூடியவர்கள். மற்ற பேர்லாம் மாதிரி இல்லாமல் ஓயாமல் எம்பெருமானை பற்றியே பேசிக்கொண்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, நானே சிவன், நானே பிரம்மான். அதனால அதிலோகமான பேச்சை பேசுவதும் செய்து துக்க அசகி துக்க சகையும் அன்றிக்கே இருக்கிற கோமளவன் கொடி சொன்னபடினால துக்கத்தை சகிக்க மாட்டார். அப்படிப்பட்ட என்னுடைய மகள் இவள் என்ன வார்த்தை சொன்னால் இந்த வார்த்தைக்கு என்ன தாத்பரியம் என்பதை உங்களுக்கு நான் இப்படி புரிய வைத்தேன். உரைக்கின்ற உலகத்திற்கு என் சொல்லுகிறேன், நீங்கள் தான் உரைக்கிறீர்கள். அவ என்ன உரைச்சிட்டு இருக்கான்னா, ஏன் இந்த பெண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லுமோ சொல்லுமோ கேட்டுட்டே இருக்கா, விட மாட்டேங்கிறா. ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டுட்டு அவர் சொல்லிட்டு போலாம் இல்லையோ, போகவா இருக்கு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தரை மாத்தி மாத்தி வந்துட்டு உங்க பொண்ணு எப்படி இருக்கா, அவருக்கு என்னாச்சு, இப்படியே இன்னும் அப்படியே இன்னும் அப்படியே தான் பேசிட்டு இருக்காளா, இல்ல பைத்தியகாரத்தனமா பேசுறாரு, அப்படியே தான் பேசிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்கிறான். அவளுக்கு இதை சொல்லி புரிய வைக்க முடியாது. சேவிரான் நானே சொல்றவருடைய தாத்பரியம் இருக்கோ, அது அவளுக்கு புரிய வைக்க முடியாது. நான் ஏன் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லு சொல்லு என்று நிரந்தரமாக சொல்லுகிறார். லௌகிகரான உங்களுக்கு ஏதென்று சொல்லுவேன் அப்படிங்கிறார். சொல்லு சொல்லு சொன்னா புரியுமா உங்களுக்கு, புரியுது. உரைக்கின்ற உக்கன்பிரான் சொல்றா எப்பன் அப்படின்னு சொன்னா அர்த்தம் புரியுமா உங்களுக்கு? அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? நீங்கள் சாஸ்திர திருஷ்டினாலே புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் சொல்ல முடியும், இல்லாட்டா என்னன்னு சொல்லுவேன் உங்களுக்கு, ஏதென்று சொல்லுவேன் நான் என்கிறாள். அப்படியாக தாயார் அவள் செய்கிறார். அடுத்த பாசனம், கொடிய வினை யாது மிலனே என்றும், கொடிய வினை ஆவேனும் யானே என்றும், கொடிய வினை செய்வேனும் யானே என்னும், கொடிய வினை தீர்ப்பேனும் யானே என்னும், கொடியான் இலங்கை செற்றேனே என்றும், கொடிய புல்லுடையவன் ஏறப்பலோ, கொடிய உலகத்தீர்க்கு என் சொல் இவையன் சொல்லுகேன், கொடியேன் கொடி என் மகள் கோலங்களே. என் மகள் சொல்லிக் கொண்டிருக்கிறாள், நான் கொடிதான தீய வினை, அதாவது பாபம், எல்லாரையும் வருத்தக்கூடிய பாபங்கள் எதுவுமே இல்லாதவள், கர்மங்கள் எதுவுமே இல்லாதவள் என்று சொல்லுகிறாள். அது மாத்திரமில்லை, அந்த பாப காரியங்களை செய்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு அந்த பாப காரியத்தை செய்து வைக்கக்கூடியவரும் நான் தான் என்று சொல்லுகிறார். அந்த பாப காரியங்களை செய்பவனும் நான் தான் என்று சொல்லுகிறார். அந்த பாப்பகாரிக்கின்றது மோட்சத்தை கொடுத்து தீவினையை தவிர்க்கக்கூடியவரும் நான் தான் என்று சொல்லுகிறார். ஒரு வழியாக இலங்கையை அழித்தவன் நானே என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் என்பன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வருட வாகனான எம்பெருமான் இவரிடம் ஆவேசித்தானோ, கொடிய உலகத்திற்கு என் சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், என்னுடைய மகள் அவளுடைய கோலங்களை, அவளுடைய விவகாரங்களை எல்லாம், அவளுடைய செயல்களை எல்லாம் நான் எப்படி சொல்லுவேன், எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன் என்பதாக அர்த்தம். இந்த பாட்டுல வினை எடுத்துட்டு, ஒவ்வொரு பாட்டுல ஒரு ஒரு விஷயம் எடுத்துட்டு இருக்க. இந்த பாட்டுல வினை அப்படின்னா கர்மம், செய்கைன்னு அர்த்தம்.
கொடிய வினை யாதும் இலனே என்னும் கொடிய வினை ஒன்றுமே இல்லாதவர், பாபகர்மா எதுவுமே இல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, எம்பெருமானைத்தான் சொல்றாரு அனுதாரம் பண்ணிக்கிறார், எம்பெருமானுக்கு எந்த பாபகர்மங்களும் ஒட்டாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நமாம் கர்மானு நிம்பந்தி அப்படின்னு பகவானே சொல்லியிருக்காங்க, எங்கிட்ட கர்மங்கள் ஒட்டாது. ந கர்மனா வர்த்ததே நோகனியான்னு வேதம் சொல்றது. ஒரு கர்மத்தினாலே அவன் பெருமை கூடிக்கணும், இல்ல ஒரு கர்மத்தினாலே அவன் பெருமை குறைஞ்சதுன்னா எதுவும் கிடையாது. ஏன்னா கர்ம சம்பந்தமே இல்லாதவன், அதனால கொடிய வினை யாதும் இல்லாதவன், கர்ம சம்பந்தம் எதுவும் இல்லாதவன், அபகத பாப்பா என்று சொல்லப்படக்கூடியவன் பரமாத்மா, அவரும் நான் தான் இந்த பெண் சொல்லுகிறான். கொடிய வினை யாதும் இல்லையே என்னும், எனக்கு கொடிய வினை எதுவும் கிடையாதே. அடுத்தது கொடிய வினை ஆவேனும் நானே என்னும், அந்த கொடிய காரியமாக அந்த பாப காரியமாக இருக்கக்கூடியவனும் நான் தான். அதான் அந்த பாப காரியத்தை நிர்வாகம் செய்வோம், யாராவது எந்த காரியத்தை செய்தாலும் அது எம்பெருமான்தானே நிர்வாகம் செய்கிறான். அதனால அந்த பாப காரியத்தை நிர்வாகம் செய்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்திருத்வாரான்னு கர்த்திருத்வாரா தத் பிரகாரகா, அந்த பாப காரியத்தை செய்கிறவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் மூலமாக செய்ய வைக்கிறது எம்பெருமான் தான் என்பதாக அர்த்தம். அதனால கொடிய வினை ஆவேனும் யானே என்னும், கொடிய வினை செய்வேனும் யானே என்னும், சில பேருக்கு விசேஷமாக பாப காரியங்களை செய்து வைக்கிறார். தானகம் திஷத குரூரானு சம்சாரேஷு நராதமன், அதாவது ஷிபாமி அஜஸ்ரம் அசுபானு அசுரீஸ்வேக யோனிஷு, யார் தேசிகளா இருக்காளோ அவளை இன்னும் பாப காரியம் பண்ண வச்சு கீழே கீழே அழுத்திடுறேன்னு எம்பெருமான் சொல்றான். அதனால அந்த துஷ்டர்கள் இருக்கா இல்லையா பகவத் தேசிகள், அவளுக்கு இன்னும் கெட்ட புத்தியை கொடுத்து அவளை இன்னும் பாப காரியங்கள் பண்ண வச்சு அவள நித்திய சம்சாரிகள் போல மோட்சத்துக்கே வரவிட்டாம பண்றான் பெருமான், அப்படி தேசப்படுறான் அவ. அதனால கொடிய வினை செய்வேனும், அவர்கள் கிட்ட அந்த கொடிய வினை செய்யறான் இல்லையா, உண்மையில நான் தான் செய்யறேன், அவ செய்யறதெல்லாம் நான் செஞ்சு வைக்க செய்யறது தான், அவளுக்குள்ள அந்தரியாமையா இருந்து நான் பண்ணி வைக்கிறேன். பக்தர்கள் கிட்ட எப்படின்னா, கொடிய வினை தீர்ப்பேனும் யானே என்னும், சர்வதன்மான் பரிசுத்தம் ஆமேகம் சரணம் விரஜ அகந்தா சர்வ பாப்பேபியோ மோட்சிஷ்யாவே, மொத்த பாபத்தையும் தீர்க்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால எம்பெருமான் சொல்றான், உங்களை மொத்த பாபத்திலையும் நான் தீர்க்கிறேன், பாபங்களை எல்லாம் தீர்க்கிறேன் அப்படின்னா பகவத்கீதையில சொன்னான். அதை இவள் தான் சொல்லுகிறாள், கொடியவனே தீர்ப்பேனும் யானே என்னும். அத பிள்ளான் அழகா சொல்லும் போது, கர்ம வஸ்தரே நலியுமா போலே நலிய கடவதாய், கொடிதான கர்மங்கள் எனக்கு ஒன்றுமில்லை என்னும், கொடிதான கர்மங்கள் அவை நானிட்ட வழக்கு என்னும், பிரதிகூலருக்கு கொடியதான பாபத்தை விளைப்பேன் நான் என்னும். அழகா சொல்ற, கர்மம் எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு முதல்ல சொன்னாள், அப்புறம் கர்மங்களை நிர்வாகம் செய்பவன் நான், நானிட்ட வழக்குன்னு சொன்னார், அப்புறம் கொடிய வினையை உண்டாக்குபவன் அப்படின்னா பிரதிகூலருக்குன்னு போட்டார், பிரதிகூலருக்கும் கொடிய வினையை உண்டாக்குபவர், கொடிய வினையை தீர்ப்பவன் அனுகூலருக்கும் போட்டுவன், பக்தர்களுக்கு கொடிய வினையை தீர்ப்பவர், தேசிகளுக்கு கொடிய வினையை அதிகமாக்குபவர் என்பவர். கொடியான் இலங்கை செற்றேனே என்றும், கொடியானான ராவணன் அந்த ராவணனுடைய இலங்கையை செற்றவர் நான் தான் சொல்றான். ராவணனுக்கு அழகா சொல்றவாங்க, சொலுபு நிருபக தர்மம் மாதிரி கொடியான்னு சொல்லி, பரமாத்மாவும் சத்திய ஞானம் அனந்தம் ஆனந்தோ பிரம்மங்கிற மாதிரி ராவனுக்கு ஊர் பேர்லாம் சொல்லக்கணும், கொடியான் கொடுமையானவன், அவன் செய்திருக்கிற காரியம் பிராட்டியை பிரித்த காரியம்ங்கிறது சொல்லி, அதுக்கேற்ற மோசமான காரியம் லோகத்தில் எதுவுமே கிடையாது. எந்த தம்பதியை பிரிச்சாலுமே பாவம்னா நித்திய தம்பதிகளை பிரிச்சு வச்சுக்கான். அப்படி அவனுடைய இலங்கையை செற்றேன் ஒருபடியாக இத்தேன்னு அர்த்தம் சாதிக்கிற, ஒருபடியாக இலங்கை அறக்கரை அழித்தேன், லங்கா இன்னொருக்கு ஆனா அன்னைக்கு இருந்த ராட்சர்கள்லாம் போயிட்டான், அந்த லங்கையை திரும்பி அவருடைய விபீஷனுக்கு கொடுத்துட்டார், இலங்கையை அழிக்கல. ஆனா இலங்கையை அழித்தேன்னு சொல்றாரேன்னா, இலங்கையை செற்றேனேன்னு சொன்னான்னா, இலங்கையை அறக்கரை அழித்தேன்னு பிள்ளை சாதிக்கிறேன், இலங்கையில இருக்கக்கூடிய ராட்சர்களை அழித்தவர். பொதுவா ஊர் பேர் சொல்லி சொல்லுவார் இல்லையா, அவங்க ஊர்ல இருக்காள் சொல்லுச்ச ஊர் பேர் சொல்லியே சொல்றவர், ஊர் சிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இலங்கையில இருப்பவர்களை அழித்தவன் அப்படின்னு சொல்லாமல் இலங்கையே அழித்தவன் அப்படின்னு சொன்னா தப்பு கிடையாது.
கொடிய புல்லுடையவன் ஏறக்குலோ, கொடிய புல்லுடையவன் அதாவது கருத்துவன் கருடபக்ஷி, அவர் அவர் ரொம்ப கொடியவரான். யார் சொன்னா? பிரதிகூலர். பிரதிபக்ஷத்துக்கு கொடியனான பெரிய திருவடியை வாகனமாக உடையவன், ரொம்ப கூர்மையான மூக்குனாலும் கூர்மையான நகங்கள்னாலும் சகலபடியும் ஹிம்சை பண்ணக்கூடியவர் வேண்டுமானார், இல்ல விரோதிகளை ஹிம்சை பண்ணக்கூடியவர். அப்படி கொடிய புல் உடையவன் ஏறக்குலோ, அந்த எம்பெருமான் வந்து இவரிடம் ஆவேசித்தார். கொடிய உலகத்திற்கு இவை என் சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நீங்களா கொடிய உலகம் ஏன்னு கேட்டா, சொல்லு சொல்லு என்று மிகவும் அழைக்கிற உங்களுக்கு வெறும் விட்டா பரவாயில்ல. விவாபத்தில் பொண்ணுக்கு ஏதோ சரியில்லை, போனது உடம்பு சரியில்லை, போனா பரவாயில்ல. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லு 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 கேட்டுட்டே இருக்காங்க. அதனால அப்படி கொடிய உலகத்தீர்களா இருக்கிறீர்களே, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஏன்னா நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது இவருடைய நிலைமை. எப்படின்னா கொடிய கொடி என் மகள் கோலங்களே, என் மகளுடைய விருத்திகள் இருக்கே, வேற ஒன்றும் இல்லாமல் எம்பெருமானை பற்றியே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை, இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? அவள் கொடி, கொடியேன் கொடி, கொடியன்னு கண்ண சொல்லிக்கிறாக்கோ அம்மா, நான் ரொம்ப கொடியவள், என்னுடைய குழந்தையோ தன்னையே இப்படி சொல்லிக்கிறான்னா, இவோ இவ படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அதனால கொடியே நான் மகா பாபம் பண்ணியிருக்கேன் போல இருக்கு, பாபங்களை பண்ணியிருக்கேன் போல இருக்கு, அதனால இப்படி ஒரு பெண் இவள் படகு கஷ்டத்தை பார்க்க முடியாத பாபத்தை பண்ண நான் என்பதாக அர்த்தம். இப்படி படுகைக்கு ஈடான பாபத்தை பண்ணின என்னுடைய மகளுடைய ஒருபாடுகளை பாபத்தை பண்ணின என்னுடைய கொடியேன் கொடி என் மகள் கோலங்களே, கொடிய கொடியன்னு சொல்லும் போது கூட ரெண்டு மூணு அர்த்தங்கள் சாதிக்கிறான் ஏற்பட்டது. இப்போ உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் என்பதாக இந்த பாசுரம். அடுத்த பாசுரம், கோலங்கள் சுவர்க்கமும் யானே என்னும், கோலமில் நரகமும் யானே என்னும், கோலந்திகள் மோக்கமும் யானே என்னும், கோலங்கொள் உயிர்களும் யானே என்னும், கோலங்கொள் தனி முதல் யானே என்னும், கோலங்கொள் முகிழ்வன் நரேரக்கொலோ, கோலங்கொள் உலகத்தேற்கு என் சொல்லுகேன், கோலம் திகழ் கோதை என் கூந்தலுக்கே. நரகமும் நான் தான், சொர்க்கமும் நான் தான், மோட்சமும் நான் தான், உயிர்களும் நான் தான், தனி முதலாக இருக்கக்கூடிய பிரகிருதியும் நான் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எம்பெருமான் ஆவேசித்தானோ இவனிடம் என்பதாக தாயார் சொல்லுகிறார். இத சொர்க்கம் நரகத்தை சொல்லும்போது, சொர்க்கத்தை சொல்லும்போது கோலங்கொள் சுவர்க்கம்ங்கிறார். ரொம்ப அழகானது, என்ன சுகத்தை கொடுக்கிற எப்படி சுகம்தான் அழகு, சுகத்தை காட்டில் அழகு ஒண்ணு கிடையாது. அதனால சொர்க்கம் சுகத்தை தாற்காலிகமாக கொடுக்கிறபடினாலேயே அது கோலம் திகழ் சொர்க்கமா இருக்கான். நரகம் என்று கோலம் இல் நரகம், என்ன சுகங்கிறது பெயருக்கு கூட கிடையாது. அதனால நரக அழகா இருக்குன்னு யார் சொல்லுவான்? சொர்க்கம் அழகா இருக்குன்னு சொல்லுவான், நரகம் அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டான். கோலமில் நரகமும் யானே என்னும், கோலம் திகழ் மோக்கம், அது மாத்திரம் இல்ல கோலம் திகழ் ரொம்ப சுகம், ரொம்ப நன்னாக பிரகாசிக்கக்கூடிய திகழக்கூடிய மோட்சம், அதுவும் யானே என்னும். இந்த கோலம் சொல்லும்போது மூணுக்கு மூணு விதமா காட்சியிருக்கேன். நரகங்கிறது கோலம் இல், கோலம் இல்லாதது, சொர்க்கங்கிறது கோலம் கொள், மோட்சங்கிறது கோலம் திகழா, அது வந்து கோலம் கொள்கிறது, ஆனா இது கோலம் பிரகாசிக்கும்படி இருக்கக்கூடிய மோட்சம். கோலங்கொள் உயிர்களும் யானே என்னும், அடுத்து உயிர்கள் எத்தனை ஆத்மாக்கள். இந்த இடத்துல கோலம் அப்படின்னா வேஷம்னு அர்த்தம், முன்னாடியெல்லாம் கோலம் அப்படின்னா சுகம்ங்கிற அர்த்தத்தில் சாதிச்சார். சொர்க்கம் நரகம் மோட்சம் எல்லாமே மத் சங்கல்பாதீன சொரூபஸ்தின்னு அர்த்தம் சாதிக்கிறார். என்னுடைய சங்கல்பத்தினால்தான் எல்லாம் இருக்கு. அப்படி கோலங்கள் உயிர்களும் எத்தனையோ கர்மாதீனமாக பல கோலங்களை எடுத்துக்கொண்டிருக்கிற ஜீவாத்மாக்கள் எல்லாரும் நான் தான். கோலங்கள் தனி முதல் யானே என்னும், தனி முதல்னா தனியாக முதலிலே இருக்கக்கூடிய பிரகிருதி, அச்சேதன திரவியம், காரணமான திரவியம், அதுவும் நான் தான் என்று சொல்லுகிறார். கோலங்கொள் முகில்வண்ண நேரக்குழு,
முகில் வண்ணம், அதுவும் அழகாக இருக்கக்கூடிய மேகவர்ணன் என்று அர்த்தம். அவன் வந்து ஆவேசித்தானோ ஆழ்வார் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.